ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சுவையான கிராமத்து வெடி தேங்காய். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பொரிகடலை, இன்னொன்று நாட்டு சக்கரை. இந்த ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயை செலக்ட் பண்ணுங்க. தேங்காய் வந்து எப்பயுமே ரொம்ப இலசை இருந்துடக்கூடாதுங்க. நல்லா முத்துன காயாக, நல்ல நெத்துக்காயாக இருக்கணுங்க. உரிச்சிங்கனாலே அந்த காய் உங்களுக்கு நல்லா தோல்லாம் நல்ல டார்க்காக தெரியுங்க. ஸோ அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தேங்காயில் எப்பயுமே மூணு கண் இருக்குங்க. அந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணு மட்டும் நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மூணாவது கண் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் தேங்காயோட விதை வித்து இருக்குங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரில் பண்ணுற மாதிரி கம்பியை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓட்டை போட்டாச்சு. இப்போ ஓட்டை உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொரிகளை நாட்டு சர்க்கரை மிக்சரை உள்ளே ஃபில் பண்ணணுங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கனால நம்ம இதில் தண்ணி விட தேவை இருக்காது. தேங்காய் தண்ணி உள்ளே இருக்கும். தேவைன்னா தேங்காய் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணி முடித்தாச்சு. ஃபில் பண்ணி முடித்த பின்னாடி அந்த ஹோலை நம்ம க்ளோஸ் பண்ணணுங்க. அதுக்கு யூஸ்வலாக புளியை தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் புளியை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். புளி கொஞ்சம் நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு புளி சரி வராது அப்படின்னா நீங்கள் ஏதாவது குச்சியோ ஏதாவது ஒன்று வச்சு அரைஞ்சு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நல்லதுங்க. இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை நெருப்பில் போட்டுடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளே போடுறோம். இதை மெதுவாக நீங்கள் தீயரிச்சிங்கனாலே போதும். யூஸ்வலாக வந்து எல்லாருமே தீ ரொம்ப அதிகமாக தான் எரிப்போம், அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி குக் ஆகும்போது இதில் பக்குவம் பார்க்கணுங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து கொட்டாச்சி எரிகிற வரையும் நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஏன் வெடி தேங்காய் பேர் வச்சோன்னா, இந்த மாதிரி சத்தத்தோடு வெடிக்குங்க. இப்போ சத்தம் கேட்டிருக்காது, பட் வெடிக்கும் போது சத்தத்தோடு வெடிக்குங்க. ஸோ அதனால தான் வெடி தேங்காய்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வெடி தேங்காயை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொட்டாச்சி எரிய ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ கொட்டாச்சியும் எரிஞ்சால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பக்குவமாக இருக்கும். இப்போ கொட்டாச்சி எரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே எரிய விட்டால் ரொம்ப கருகிரும், நீங்கள் நல்லா பார்க்க முடியாது. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பார்த்தீங்கன்னே தெரியும், அது குக்கான பின்னாடி அதுவே வெடிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஸ்டஃப் எல்லாமே வெளியே வருது பாருங்கள், நல்லா குக்காகி தேன் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சைடில் இருக்க தேங்காயோட எஜ்ஜு எல்லாமே கறியை நல்லா வெந்திருக்கும். ஸோ உள்ளே இந்த வச்சுருந்த ஸ்டஃப்புமே நல்லா குக்காயிருக்கும். ஸோ இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு வேர்க்கடலையை சுட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டு கிட்டத்தட்ட தேங்காய் சூள் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி கறி இருக்க பாருங்கள். உள்ளே இருக்க ஸ்டஃப்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.